தவறில்லை என்று உச்ச நீதிமன்றம் சொன்னதாக வெளியே சொன்னோம். அது அல்ல, ஃபுல் கோர்ட்ல தான் இருப்பார் ஹீரோ. இந்த பொண்ணு மட்டும் அவ்வளவு குளிர்ல டூ பீஸ்ல தான் இருக்கும். இன்னைக்கும் அதை எதிர்பார்த்துட்டு கல்யாணம் பண்ணானா தொடப்ப கட்ட தான் கிடைக்கும். கணவனின் சம்மதம் இல்லாமல் அந்த பெண்ணோடு அறிவு வேண்டாமா என்பது கூட தெரியல எனக்கு. ஒரு பொண்ணு காதல் திருமணம் பண்ணா வெட்டுவான். தெருங்காம பெண்களுக்கு இடம் இருக்கிறதா என்ற நூலை அந்த பெண் குற்றத்தின் உடந்தையாக இருந்தார் என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு தண்டனை இல்லை. பல குற்றங்களில் ஒன்று நாம் குற்றம் செய்கிறோம் என்கிற உணர்வு இல்லாமலேயே இருப்பது. ஒரு ஆண் திருமணமான இன்னொரு பெண்ணோடு தகாத உறவு வைத்துக் கொண்டால் யார் புகார் கொடுப்பது? அதான் தெருங்காம பெண்களுக்கு இங்கே இடம் இருக்கிறதா, உடைத்து பேசுவோம் என்கிற புத்தக வெளியீட்டு விழாவிலே வரவேற்புரையாற்றி இருக்கிற ஹேர் ஸ்டோரிஸ் இணை நிறுவனர் வள்ளிதாசன் அவர்களே, நூலை மிக சிறப்பாக அறிமுகப்படுத்தி அமர்ந்திருக்கிற டெல்ஃபின் அவர்களே, முதல் பிரதியை பெற்றுக்கொண்டிருக்கிற எனது மரியாதைக்குரிய டாக்டர் ஹென்றி அவர்களே, இங்கே உரையாற்றுவதற்காக வருகின்றிருக்கிற சுபாஷ் அவர்களே, உமாபாரதி அவர்களே, கல்யாணந்தி அவர்களே, ராஜேஸ்வரி பிரியா அவர்களே, சத்திய நாராயணராஜ் பாலகுரு அவர்களே, மீனா திருப்பதி அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, ராதிகா அவர்களே, செபாஸ்டின் பால்ராஜ் அவர்களே, எனது நண்பர் நன்றி உரையாற்றிருக்கிற நண்பர் செந்தில்குமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதில் இருந்து எவ்வளவு நேர்த்தியும் கவனமும் இந்த நிகழ்வில் இருக்கிறது என்பதை பார்த்து நான் முதலில் பாராட்டுகிறேன். தெருங்காம பெண்களுக்கு இடம் இருக்கிறதா என்ற நூலை அழகாக டெல்ஃபின் பேசுகிற போது சொன்னார், பெண்கள் பேசுவதற்கு இடம் இருக்கிறதா என்கிற ஒரு நிலையில உடைத்து பேசுவோம் என்ற இந்த நூலை வெளியிடுவதற்கு முகமது ஜியாவுதீன் ஆன நானும், பெற்றுக்கொள்வதற்கு டாக்டர் ஹென்றியும் இருக்கிற நிகழ்வுல எல்லோரும் பெண்களாக இருக்கிறார்கள். இது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு ஆண் வெளியிட இன்னொரு ஆண் பெற்றுக் கொள்வது என்ன என்று சொன்னால், இனிமேலாவது பெண்களின் குரலை கேட்பவர்களாகவும் படிப்பவர்களாகவும் அவர்களுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கும் எங்கள் மூலமாக உங்களுக்கும் சொல்லுகிற நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இது நண்பர் செந்தில்குமார் எனது நீண்ட நாள் நண்பர். அவர் அறிமா சங்கத்தில் இருப்பார், ரியல் எஸ்டேட் சங்கத்தில் இருப்பார், போலீஸ் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் இருப்பார். அவர் இல்லை, கோவையை பொறுத்தவரையில் அவர் இல்லாத சமூக அமைப்புகள் எதுவுமே இருக்க. பார்வையற்றவர்களுக்கு உணவளிக்கிற நிகழ்ச்சி எல்லா நிகழ்வுகளிலும் அவரோடு நான் ஒரு நண்பராக கலந்து கொள்வேன். அப்போதெல்லாம் சகோதரி கனலி உடன் வருவார். அவருக்குள் இவ்வளவு பெரிய கனல் இருக்கிறது என்பதை நான் இப்போதுதான் பார்க்கிறேன். அமைதியாக ஒருவர் நல்ல நூல் நல்ல எழுதி இருக்கிறார். காரணம் என்ன என்று சொன்னால், சொல்லுவதை போல பெருங்காம பெண்களுக்கு இடம் இருக்கிறதா, முதலில் பெண்களுக்கு இடம் இருக்கிறதா, பெண்களுக்கு இடம் இருக்கிறதா, ஒவ்வொருவரும் உள்ளத்திலும் பேசி கொண்டிருப்பது என்னன்னா, இன்னைக்கு இந்த நிகழ்வு அற்புதமானது. காரணம் பெண்கள் பேச வேண்டும். அவங்க சொன்னாங்களே, பெண்கள் பேச வேண்டும் என்பதற்காகவே ஏற்றோம் சென்றாமே என்ற நிறுவனத்தை நடத்தி கூறும் சார். கவிஞர் அறிவுமதி தான் சொல்லுவார், பெண்ணை பேச பெண்ணை எழு. தந்தை பெரியார் சொல்லுவார், பெண் விடுதலையை ஆணிடம் எதிர்பார்க்க முடியாது, ஆண் பெண்களுக்கு உரிமையும் சமத்துவமும் தருவான் என்று பெண்கள் நம்புவது பாலைவனத்தின் வெயிலிலே ஒரு தவளை பாம்பு படம் எடுக்கும் போது அதன் நிழலில் இடைப்பாறுவதற்கு சமம் என்று பெரியார். ஒரு பாம்பு படம் எடுத்திருக்கிற போது அதன் நிழலில் தவளை போய் இழைப்பாருனால் என்ன நடக்கும், பாம்பு அடுத்து சாப்பிட்டு. அப்படித்தான் ஆணிடம் பெண்கள் விடுதலையை எதிர்பார்ப்பது என்று தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவார். அப்ப இன்னைக்கு நிறைய பேசு வந்திருக்கிறது. காரணம் இப்போது மட்டுமல்ல, பெண்களை பற்றி பேசுகிற ஆண் எழுத்தாளர்கள் புதுமைப்பித்தனில் தொடங்கி ஜெயகாந்தன், பாரதி, தந்தை பெரியார், பெண்கள் வாசிக்க வேண்டிய ஆண் எழுத்தாளர்கள். பாரதி 30 அவருடைய கவிதைகள் தான் நமக்கு தெரியும். அவர் கட்டுரைகளில் அதை விட வீச்சோடு எழுதியிருக்கிறார். ஒரு ஒரு பெண் கற்பிழந்தார் என்று எழுதுகிறாயே, ஒரு பெண் கற்பிழந்தாள் என்றால் ஒரு ஆண் அயோக்கியனும் கற்பிழந்தான் என்று தானே அர்த்தம், அதை ஏன் சொல்ல மாட்டேன் என்கிறாய் என்று பாரதி 31 எழுதினார். அப்போ இந்த எழுத்துக்கள் இந்த சிந்தனைகள்
இருபதுகளில் இருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கும் மாறிவிடவில்லை. ஒரு ஒரு ரெண்டு நிகழ்வுகளை மட்டும் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு இதில் அழகாக சொல்றார், அதுலேயும் இந்த சமூக பெண்கள், இந்த குடும்ப அமைப்புகள் எல்லா விஷயத்திலையுமே எனக்கு என்ன மகிழ்ச்சினா, ஹார்மோனில் தொடங்கி இதில் இருக்கிற கட்டுரைகளில் தயவு செய்து நீங்கள் படியுங்கள். நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், செந்தில்கிட்ட இங்கிக்கு 286 நினைக்கிறேன் சிறை வாசிகளுக்காக ஒரு நூலகம் அமைப்பதற்காக ஒரு புத்தகம் வாங்குறாங்க. நானும் என் மகளும் வந்து புத்தகம் கொடுத்து விட்டு போனோம். முந்தான என் மனைவி நீதிபதியாக இருக்கிறார், அவர் வந்து புத்தகம் கொடுத்து விட்டு போனார். இங்கேயும் இருக்கிற இந்த புத்தகத்தை அங்கே முதல்ல கொடுங்க. காரணம், பல குற்றங்களில் ஒன்று நாம் குற்றம் செய்கிறோம் என்கிற உணர்வு இல்லாமலேயே இருப்பது. அண்மையில் சமீபத்தில் போன ஆண்டு 2 முன்னால் ஒரு தீர்ப்பு வந்துச்சு, 497 ஸ்டக் டவுன் பண்ணாங்க ஐபிசி இல்லைங்களா, 497 நீக்குவதாக உச்ச நீதிமன்றம் சொன்னது. உடனே நம்ம பத்திரிகையில் எழுதின செய்தி இருக்கிறது, எல்லா பத்திரிகையிலும் வெகுஜன பத்திரிகையில இருந்து எல்லா பத்திரிகையிலும் எழுதின செய்தி கள்ள உறவு தவறு இல்லை உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது. நான் இப்போ திருப்பூர்ல டிஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கேன், எங்கிட்ட போன் பண்ணாதவங்க இல்லை, என்னங்க இப்படி எல்லாமா சுப்ரீம் கோர்ட் சொல்லும். அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்ன, தயவு செய்து அந்த பிரிவை படிங்கள். அது என்ன சொல்லுது, 497 ரெண்டு நிமிஷத்தில் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, அடல்ட்ரி இல்லைங்களா, அடல்ட்ரி. Whoever has sexual intercourse with a person who is and whom he knows or has reason to believe to be the wife of another man without the consent of and connivance of that man, such sexual intercourse not amounting to the offense of rape is guilty offense adultery and shall be punished with the imprisonment of either disqualification for the term which may extend to 5 years or with fine or with both. In such case the wife shall not be punishable as an adulterer. ஒரு ஆண் திருமணமான பெண் என்று தெரிந்தோ, திருமணமானாகித்தான் இருக்க வேண்டும் என்று உணர்ந்தோ அந்த பெண்ணின், அடுத்த வரிதான் முக்கியம், கணவனின் சம்மதம் இல்லாமல். இப்போ கணவன் சம்மதத்தோடு இருந்தால் தப்பில்லை, கணவனின் சம்மதம் இல்லாமல் அந்த பெண்ணோடு வன்புணர்ச்சி இல்லாமல், கற்பழிப்பு இல்ல, வன்புணர்ச்சி இல்லாமல் உறவு கொண்டால் அந்த ஆண் 5 தண்டனை. அந்த பெண் குற்றத்தின் உடந்தையாக இருந்தார் என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு தண்டனை இல்லை. இதுதான் இருந்த பிரிவு. இதன் மீது ஒருவர் வழக்கு தொடுக்கிறார், ஒரு குற்றம்னு சொன்னா 2 தண்டனை கொடுக்கணும் இல்லைங்களா, இல்லைன்னா ஆணுக்கு மட்டும் ஏ தண்டனை அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. அப்ப நம்ம இந்திய அரசு என்ன சொன்னதுன்னு சொன்னா, அது ரொம்ப முக்கியம். இந்திய அரசு என்ன சொன்னா, 180 முன்னர், 157 முன்னர், 1860 மெகாலே பிரபுவால் கொண்டு வரப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது, திருமண உறவு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதால் சட்டத்தின் தற்போது நிலையை நீடிக்க வேண்டும் அப்படின்னு ஒன்றிய அரசு பதில் கொடுத்தது. இந்த இரண்டையும் விசாரித்த உச்ச நீதிமன்றம் இந்த சட்டத்தின் சரத்துக்களை நீக்கரவு செய்தது. அப்ப நம்ம வெளியே என்ன சொன்னோம்னா, கள்ள உறவு தவறில்லை என்று உச்ச நீதிமன்றம் சொன்னதாக வெளியே சொன்னோம். அது அல்ல. எந்த ஒரு பிரச்சனையும் முன்னெடுக்கிறவங்க சொன்னாங்க பாருங்க, இந்த தலைப்பை பார்த்ததுமே தெருங்காம பெண்களுக்கு இடம் இருக்கிறதா என்ன சொல்ல வர்றாங்க, இப்படித்தனமா கேட்குறாங்க. இப்போ இன்டர்பிரேஷன் பண்ணுறது சொன்னாங்க, அப்போ என்ன வருது அதில், அதில் என்ன முக்கியம் தெரியுங்களா, சட்டத்தை ஏன் நீக்கினார் என்று சொன்னால் ஒரு புரட்சிகரமான தீர்ப்பு. அதில் என்னென்னா, ஒரு ஆண் திருமணமான இன்னொரு பெண்ணோடு தகாத உறவு வைத்துக் கொண்டால் யார் புகார் கொடுப்பது, அதான் முக்கியம், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல, யார் புகார் கொடுப்பது என்றால் அந்த பெண்ணின் கணவர் புகார் கொடுக்க வேண்டும். சரி, ஒரு திருமணம் ஆன ஆணோடு அந்த ஆண் இன்னொரு பெண்ணோடு போய் உறவு கொள்றான்ல, அப்ப அந்த ஆணின் மனைவி புகார் கொடுக்க முடியுமா என்று சொன்னால் இந்திய தண்டனை சட்டத்தில் அதற்கு பிரிவு இல்லை. ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு உறவு கொண்டால் பெண்ணின் கணவர் புகார் கொடுக்கலாம், தன் கணவன் இப்படி செய்து விட்டானே என்று ஒரு பெண் புகார் கொடுக்க கூடாது. ஏன் சொன்னா, ஒரு பெண் என்பவர் ஆணின் பொருள், the property of the man.
திருமணம் செய்து கொடுத்து விட்டால் கணவனின் சொத்தாகி விடுகிறாள் என்பதுதான், என்னுடைய சொத்தை நீ அனுபவித்தாய் என்று கணவன் புகார் கொடுக்கலாம். ஆனால் ஒரு மனைவி புகார் கொடுக்க கூடாது என்று 150 ஆண்டுகளாக இருந்த சட்டம் உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது. அப்போ மாற்றங்கள் வருதுங்க. இன்னைக்கு என்ன காரணம் நிறைய பார்க்கிறோம், அழகா சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் படத்துல இருந்து சிவாஜி படத்துல இருந்து அண்மை படத்துல வரைக்கும் பெண்கள் சினிமாவில் காட்டப்படுவது, இமயமலை சாரல்ல பனி சறுக்குல சார் போட்டிருக்க மாதிரி ஃபுல் கோட்ல தான் ஹீரோ இருப்பார் இல்லைங்களா, ஃபுல் கோட்ல தான் இருப்பார் ஹீரோ. இந்த பொண்ணு மட்டும் அவ்வளவு குளிர்ல டூ பீஸ்ல தான் இருக்கும். அறிவு வேண்டாமா என்பது கூட தெரியல எனக்கு. அப்ப இன்னைக்கு குடும்ப நல நீதிமன்றங்கள் சென்னையில 8 இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆண்கள் போற காரணம் என்னன்னாங்க, எல்லா மகங்களிலும் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எழுதுகிறவன் ஆணாகத்தான் இருக்கிறான். ஒரு பெண் என்ன ஆடை உடுத்துவது என்று சொல்லுவது ஆணாகத்தான் இருக்கிறான். ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவது ஆணாகத்தான் இருக்கிறான். அப்போ இன்னைக்கு ஐயோ ஃபேமிலி போச்சு இல்லைங்களாமா, ஃபேமிலி கோர்ட்ல நிறைய டைவர்ஸ் கேஸ் இருக்கு. நானும் பார்க்குறேன், மஃபஸல்ல சப் கோர்ட்ல டைவர்ஸ் வரலாம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல டவுன்ல வரலாம், ஹெட் குவார்ட்டர்ஸ்ல. இன்னைக்கு சென்னையில் 8 குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்கு, 8 ஒன்று இருந்த சென்னையில் 8, கோயம்புத்தூர்ல 2 கோர்ட் இருக்கு. எல்லா இடங்களிலும் மாவட்ட நீதிபதிகள் அந்தஸ்துல எந்த கோர்ட்ல கேஸ் அதிகமா இருக்குன்னா ஃபேமிலி கோர்ட்ல மட்டும்தான் கேஸ் இருக்கு. இப்ப என்ன காரணம் நம்ம சொல்றமே தவிர என்ன காரணம், ஒரு பெண் பேச எழுகிறாள் என்பதையே ஆண்கள் ஜீர்ணிக்க முடியாது. முதல்ல காதல்னா என்ன சொல்லுவான், ஒரு பெண் கதவாக இருப்பான் சங்க பாடல்கள்ல. கணவன் போயிட்டு வியாபாரத்துக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் இவன் எப்படி எழுதுவானா, வளையல் இருக்குல்லங்க, கையில போடுற வளையல் ஒட்டியான வயல் சங்க பாடல் சொல்லுது. அவ்வளவு மெலிஞ்சிட்டான் யாருங்க, மனைவி கணவன் வர்றதுக்காக காத்துட்டு இருக்கான்னு எழுதுனான். அப்புறம் அரசன் வெளியே போனா சங்க பாடல்ல இவன் நின்று பார்ப்பான். இப்ப அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. காதல் என்னும் இந்த காமத்தை சொல்றான் ஒரு பாட்டு, காதல் என்னும் கருணை தந்தேன் கட்டிலின் மேலே. இவன் இவன் அந்த பெண்ணோடு கூடுவது அந்த பொண்ணுக்கு இவன் வழங்குற கருணை. காதல் என்னும் கருணை தந்தேன், கண்ணதாசன் பாட்டு தான், கருணை தந்தேன் கட்டிலின் மேலே. அதுக்கு அந்த பொண்ணு பதில், அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. இன்னைக்கும் அதை எதிர்பார்த்துட்டு கல்யாணம் பண்ணானா தொடப்ப கட்ட தான் கிடைக்கும், பரிசு வேற எதுவும் கிடைக்காது. அப்ப இன்னைக்கு யாருக்கு நாம் சொல்லித்தர வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால், ஆண்களுக்கு சொல்லித்தர வேண்டியது இருக்கிறது இல்லைங்களா, ஆண்களுக்கு சொல்லித்தர. எல்லா நாள்களிலும் நாம் ஒரு அமைப்பை சொல்றாங்களே, இன்னைக்கு குடும்ப அமைப்பு பற்றியும் எழுதியிருக்காங்க. இந்த குடும்ப அமைப்பு காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், இது வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் பாருங்களேன், ஜாதியை காப்பாற்றுவது யார், பொண்ணு. ஒரு பொண்ணு காதல் திருமணம் பண்ணா வெட்டுவான், அது அதை பாராட்டி பேசுவான். ஏன்னா சாதியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, மதத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எல்லா பெண் தலையிலும் இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே இல்லை, இவன் வாட்டு ரோட்ல உட்காந்து சீட் ஆடிட்டு இருப்பான், ஆனா இவன் தான் பேசுவான். அப்ப இந்த நிலைகளை தாண்டி இன்றைக்கு பெண்கள் பேச எழுந்திருக்கிறார்கள் என்பது ஒரு நல்ல அடையாளம். இந்த அடையாளங்களை நாம் கொண்டாடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.